இப்போ டபிள்யூடபிள்யூயில் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருந்துகிட்ருக்கிற நம்ம ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூடபிள்யூயில் அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி 2012 டபிள்யூடபிள்யூயோட ட்ரைனிங் ப்ரோக்ராமான FCW ஃப்ளோரிடா சாம்பியன்ஷிப் ரெஸ்லிங்கில் தான் இருந்தார். அந்த டைமில் அவருக்கு ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற பெயர் அவங்க கொடுக்கலை, ரோமன் லியாக்கி அப்படிங்கிற ஒரு பெயரை தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரோமன் லியாக்கி அன்னைக்கு ஒரு செக்மெண்ட்டில் பேசுவார். அவர் வந்து நிற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் FCW மேனேஜர் ரோல் பண்ணிட்டு இருந்த 39 வயசான, அதாவது 2012 39 வயசான சம்மர் ரே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை ஒரு சின்னதாக இன்டர்வியூ மாதிரி எடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ரே ரோமன் ரெயின்ஸோட கன்னத்தில் இப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில அறிவாளிகள் வந்து நெட்டில் எடுத்து போட்டு ட்ரைபல் சீஃபை வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் த ட்ரைபல் இன்சூரன்ஸ் செல்லர் அப்படிங்கிற பேரில் அவரை வச்சு கொமைச்சிட்ருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த செக்மெண்ட்டில் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு இன்சூரன்ஸ் செல்லர் மாதிரியான ஒரு கிமிக்கை பண்ணியிருப்பார். பார்க்குறதுக்கு பயங்கர ஸ்மார்ட்டாக கூலிங் கிளாஸ் போட்டுட்டு பழைய டபிள்யூடபிள்யூட பிக் டேடி கூல் கெவினஸ் மாதிரி இருப்பார். வேறு லெவலில் ஃப்ரெஞ்சு பேடு கூலர்ஸு சூட் அப்படின்னு மாசாக இருப்பார். ஆனால் நம்ம ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா அதையெல்லாம் பார்க்காம ஸோ சம்மர் ரைப் பண்ணுனா அந்த சின்ன விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டு நம்ம ரோமன் ரெயின்ஸை வந்து இப்போ கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லா ரெஸ்லர்ஸுமே டபிள்யூடபிள்யூல பெரிய அளவில் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில்லியான சின்ன சின்ன ப்ரோமோஸ்ல எல்லாம் பண்ணியிருப்பாங்க. சின்னதாக ஆரம்பிச்சு தான் அவங்க பெரிய ரெஸ்லராக மாறியிருப்பாங்க. அதை இப்போ எடுத்து போட்டு ட்ரைபல் சீஃபை வந்து இந்த மாதிரி கலாய்க்கிறது கரெக்டாக அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி கமெண்ட்டை போட்டுடுங்க நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க.